வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் பணம் நிறைய சம்பாதிக்கிறோம் பணம்லாம் இருக்குது ஆனால் வீண் விரயங்கள் அதாவது பணம் இருந்தால் விரயம் ஆகிடுது அதை பிரயோஜனமாக ஏதாவது ரெண்டு பொருள் வாங்கினோம் பேங்க்கில் வச்சோம் நகை எடுத்தோன்னா பரவாயில்ல அதை விட்டுட்டு தண்டமாக பணம் போகுது அப்படின்றாங்க அது வீண் விரயமாகாமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எங்கேயாவது ஒரு டீ கடைக்கோ இல்லை நம்ம வெளியில் மார்க்கெட்டுக்கோ போயிருக்கும் போது ஏதாவது சின்ன பசங்க யாசகர்கள் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அங்கே சுற்றிக்கிட்டு இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் ஏதாவது கொஞ்சம் பிஸ்கெட் வாங்கி கொடுங்க சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க காசாக கொடுத்து பழக்க வேண்டாம் சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்தோம்னா இது ஒரு பெரிய தர்மமாக இருக்கும் ஒரு பசியை குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீண் விரயம் நிறைய பேர்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது விரயமான பிரச்சனை எங்கப்பா எவ்வளோ சம்பாதிச்சாலும் விரயமாக போகுது அப்படின்றாங்க அந்த விரயம் என்ன அந்த பணம் பிரயோஜனம் இல்லாமல் செலவாகிடுது உதாரணத்துக்கு வண்டி ரிப்பேர் வந்துவிடும் வீடில் ஏதாவது ஒரு ரிப்பேர் வந்துடும் இல்லை ஆஸ்பத்திரிக்கு செலவாகிடும் அதாவது பிரயோஜனம் இல்லாத செலவெல்லாம் வீண் விரயம் தான் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணுன்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து தரித்திரமான இடமாக இருந்தால் பணம் விரயம் ஏற்பட்டுடும் தோஷமான இடமாக இருந்தாலும் அந்த மாதிரி ஆகிடும் அல்லது அந்த பணம் வைக்கிற இடம் சரியில்லைன்னாலும் நமக்கு பணம் வந்து அதை வீட்டில் வைப்போம் இல்லையா அந்த இடம் சரியில்லைனாலும் நமக்கு விரையமாயிடும் இதெல்லாம் உண்டு அது மாதிரி திருஷ்டி அதிகமாக இருந்தாலும் விரையமாயிடும் பணத்தை தக்க வைக்காது இப்படி இருக்குது இப்படி பல ரகங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ணினாலும் இது சிறப்பாக இருக்கும் அப்படின்னா முதல்ல பணம் வீட்டில் வைக்கக்கூடிய இடம் பீரோ இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த பீரோவில் நம்ம பணம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பொருள்லாம் சுபிட்சமானதாக இருக்கணும் நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்குறேன் நான் சில வீட்டில் பூஜை பண்ணிட்டு இந்த தீர்த்தம் தெளிப்போம் இல்லையா அப்படி தெளிக்கும் போது பீரோவை திறந்து லாக்கரை திறந்து பார்த்தோம்னா உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் பார்த்தா மிக ஐஸ்வர்யமான பொருள்லாம் பார்ப்பேன் எப்படின்னா நகை பாலிஷ் எல்லாம் கூட உள்ளே இருக்கும் அதெல்லாம் கிடைக்காது வெளியில் அதனால் அதை கொண்டு போய் அது உள்ள வச்சுட்றது தேவையில்லாத பொருட்களெல்லாம் அந்த லாக்கருக்குள்ளே வச்சுட்டோம்னா இதுக்கு வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துவிட்டால் பணம் நிற்காது முதல்ல அந்த மாதிரி பொருள்லாம் எடுத்துகிட்டு மங்களமான பொருட்கள் இருக்கணும் சரி மங்களமான பொருள் என்ன வைக்கலாம் அப்படின்னா நமக்கு கோயிலுங்களுக்கெல்லாம் பெரிய புராதான கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு நமக்கு யுவதி குங்குமெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொண்டாந்து உள்ளே வைக்கலாம் கோயிலில் கொடுக்கக்கூடிய சில பிரசாதங்கள் சாப்பிட்ற பிரசாதங்கள்ல வேறு சில பிரசாதங்கள் கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் கொண்டாந்து உள்ளே வைக்கலாம் சுவாமியை வச்சு பயன்படுத்தின துணி சில கோயிலில் கொடுப்பாங்க அதெல்லாம் கொண்டாந்து வச்சு அதில் அந்த பணத்தை வச்சோம்னால் அந்த பணம் தங்கும் சரி இதெல்லாம் நமக்கு கிடைக்கல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உப்பு நம்ம கடையில் இருந்து கல் உப்பு வாங்கிக்கணும் அந்த கல்லு உப்பு ஒரு சின்ன ஜாடி இல்லை கண்ணாடி பவுலில் அந்த உப்பு ரெடி வச்சுக்கிட்டு அதில் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கணும் எடுத்து நம்ம பீரோவில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடம் சுபிட்சமாக இருக்கும் அது கூட சேர்ந்து இந்த தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள் இருக்குது பாருங்கள் குண்டு மஞ்சள்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சளையும் அந்த உப்போட சேர்த்து வச்சுக்கலாம் பச்சை நாள் அந்த இடம் சுபிட்சமாக இருக்கும் பணம் வைக்கக்கூடிய இடம் எங்கேயோ அங்கெல்லாம் நகை வைக்கக்கூடிய இடம் எங்கேயோ அங்கெல்லாம் இதை வைக்கலாம் வைச்சோம்னால் இந்த விரயத்தை இது குறைக்கும் வீடு நான் சொன்னேன் இல்லையா நிறைய மைனஸில் வீடு நம்ம இருக்கக்கூடிய வீட்டு தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுங்கள் வீட்டுடைய ஹால்லேயும் இந்த மாதிரி உப்பு வச்சு அதில் ஏலக்காய் போட்டு ஒரு மஞ்சளை வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றிட்டு வந்தோம்னால் தரித்திரம் குறையும் தரித்திரம் குறைஞ்சாலும் விரயத்தை குறைச்சிடும் இது ரெண்டு நிறைய இருக்குது இந்த ரெண்டு தான் மெயினாக நிறைய இடத்துல அதை தாண்டி கை கையில் யோகம் இல்லை சில பேர் சொல்லுவாங்க கையில் ஓட்டாக இருந்தால் பணம் வந்து போயிடும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது ஓட்டேன்னா அந்த கேப்பு இது இருந்தால் பணம் வந்து விரையமாயிடும் சொல்லுவாங்க அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை கையில் யோகம் இல்லைன்னா கூட நமக்கு பணம் கரையும் இந்த கையில் யோகம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அதை வர்ற பணம் தங்கணும் அல்லது அந்த பணம் பிரயோஜனமான பொருள் வாங்கணும் இடம் வாங்கலாம் நகை வாங்கலாம் படிப்புக்கு பயன்படுத்தலாம் எல்லாமே எதிர்காலத்தை சம்மந்தப்பட்ட எத்தனை விஷயங்களையும் செய்யணும் அப்படின்னா அது பிரயோஜனம் தேவையில்லாதுக்கு போனால் அது தத்திரமாக போயிடுது அந்த மாதிரி கை யோகம்னு சொல்லுவாங்க கை ராசி அப்படின்வாங்க பாருங்கள் அந்த மாதிரி கை யோகம் இல்லைனாலும் இப்படி ஆகிடும் கை யோகம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பசும்பால் பசும்பாலை வாங்கி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமைகளில் கையை அலம்பணும் ரெண்டு கையையும் நம்ம அலம்பிக்கணும் அலம்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் முக்கால் மணி நேரம் கழித்து தான் கையை நல்ல தண்ணியில் அலம்பணும் கையை அலம்பிட்டால் கையை அளம்தான் அப்படியே இருக்கணும் அந்த பால் வந்து ஏதாவது செடியில் விழற மாதிரி கையை அலம்பிக்கணும் கையில் உள்ள தரித்திரங்கள்லாம் போயிடும் அப்படி போகும்போது இதை பற்றி நான் ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது கை ராசியை கொடுக்கக்கூடியது அந்த கை வளர்ச்சியை கொடுக்கும் அந்த பணம் வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு இந்த விரயத்தை அது குறைச்சிடும் தேவையில்லாமல் விரயம் போகாது கையால் தொடர்ற பணமும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இது இது இதை இப்போ சொன்ன இந்த விஷயத்தை செய்தாலுமே விரயம் குறையும் பணம் தங்கும் பணம் சேரும் அப்படிங்கிறதுக்கெலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் செய்கிறேன் விரயத்தை குறைக்கிறது தான் விரயத்தை குறைத்து பணத்தை சேர்த்து வாழ்வில் வளம் பெற்று பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்